வணக்கம் டெக் தமிழா. சுட சுட ஒரு போனோடி வந்திருக்கிறேன். இதுதான் ஹானர் 6X. ஹானர் 6X வந்து இன்னைக்கு சிஎஸ் 2017 அமெரிக்காவில் லான்ச் பண்ணியிருக்காங்க, குளோபலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஃபோன் ஏற்கனவே எங்கிட்ட இருக்கு. சைனாவில் 2-3 மாதங்களுக்கு முன்னாடி இந்த ஃபோனை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இப்போ குளோபலாக இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவிலையும். இதோட ப்ரைஸ் இன்னைக்கு இப்போதைக்கு எனக்கு இதோட ப்ரைஸ் தெரியாது, அவங்க இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. பட் இது ஒரு 15,000 ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்னு நம்புகிறேன். இந்த ஃபோனோட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டுவல் கேமரா. பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு கேமரா இருக்கு. 2-3 தினங்களுக்கு முன்னாடி நம்ம அந்த கூல்வன் டுவல்னு ஒரு ஃபோனை பார்த்துருந்தோம், அதுல கூட டுவல் கேமரா இருந்தது. அது வந்து 13,999 அறிமுகப்படுத்திருந்தாங்க. ஸோ பார்ப்போம் இந்த ஃபோன் எந்த ப்ரைஸுக்கு லான்ச் பண்ணுறாங்கன்னு. கிட்டத்தட்ட அந்த ப்ரைஸில் தான் இருக்கணும்னு நம்புறேன். பார்ப்போம். ஸோ இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனை வந்து ஹானர் 5X-ஐ விட இது ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு டிசைன் அப்கிரேட் கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி பழைய ஹானர் 5X-ல பார்த்தீங்கன்னா பிரஷ்ட் மெட்டல் பேக் இருந்தது, இதில் வந்து மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. சைட்ஸ்லாம் ஸ்லோப் ஆகி ஜென்டலாக கர்வ் ஆகி கை பிடிக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா டுவல் கேமரா செட்டப் இருக்குது, அதுக்கு கீழே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. சைடில் எல்இடி ஃப்ளாஷ் ஒன்று இருக்குது. ஹானர் பிராண்டிங் மேலிங், இது வந்து மெட்டல் பாடி, ஆனால் மேலிங் கீழே வந்து ஆண்டனா, அதாவது ஆடியோ ரிசப்ஷனுக்காக பிளாஸ்டிக் கேப் பறிச்சிருக்காங்க. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஹானர் பிராண்டிங் கீழே இருக்குது. மேலே வந்து 8 MP செல்ஃபி கேமரா, பக்கத்தில் இயர்பீஸ் கிரில், அது பக்கத்தில் சென்சர்ஸ். இது வந்து ஆன்ஸ்கிரீன் நேவிகேஷன் பட்டன் இதில் இருக்குது. ரைட் சைடில் வந்து பவர் பட்டன், வால்யூம் பட்டன். லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரே. இது வந்து ஹைப்ரிட் டுவல் சிம், அதாவது ரெண்டு நேனோ சிம் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு நேனோ சிம்மும் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு சிம்மும் இதில் யூஸ் பண்ணலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜாக், ஒரு மைக்ரோஃபோன். கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேயும் ரெண்டு ஸ்பீக்கர் கிரில், டுவல் ஸ்பீக்கர் கிரில் மாதிரி இருக்குது. ஆனால் இது டுவல் ஸ்பீக்கர் கிரில் இல்லை, ஒன்று வந்து அதாவது ரைட் சைடில் வந்து ஸ்பீக்கர் கிரில், லெஃப்ட் சைடில் வந்து மைக்ரோஃபோன் இருக்குது. ஒரு டிசைன் பேலன்ஸுக்கு வேண்டி ரெண்டு சைடும் கிரில் கொடுத்துருக்காங்க. நடுஸில் வந்து மைக்ரோ யூஎஸ்பி போர்ட், இது வந்து யூஎஸ்பி டைப் சி இல்லை, மைக்ரோ யூஎஸ்பி போர்ட். ஸோ இதுதான் இந்த ஃபோனோட டிசைன் லாங்குவேஜ். இது வந்து ஒரு கோல்டு கலரில் என்ன இருக்குது. இன்னொரு ஃபோன் வந்து கிரே கலர்லேயும் ஒரு ஃபோன் வேரியன்ட் இருக்குது. கிரே கலர் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த ஃபோனோட நம்ம டிஸ்பிளே பற்றி பார்த்தீங்கன்னா, இது வந்து 5.5 inch டிஸ்பிளே, ஃபுல் HD ரெசல்யூஷன் டிஸ்பிளே. குவாலிட்டி வந்து அருமையாக இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்ப அருமையாக இருக்குது. கலர் ரிப்ரொடக்ஷன்லாம் நல்லா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹை சிலிகான் கிரீன் 655 சிப் செட்டில் ரன் ஆகுது. ஹை சிலிகான் கிரீன் வந்து ஹுவாவே நிறுவனத்தோட ஓன் சிப் செட் ப்ராசஸர், அது வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு கேப்பபிளான ஒரு ப்ராசஸர் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். 4GB ரேம். ஸோ ஒரு வாரமாக யூஸ் பண்ணியிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனை வந்து கேமிங் வந்து நல்லா ஹேண்டில் பண்ணுது, கால் குவாலிட்டி நல்லா இருந்தது, அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர். கேம்ஸ்லாம் கூட அருமையாக விளையாடலாம். பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 3340 mAh பேட்டரி. இன்னும் நான் ஃபுல்லாக நான் செக் பண்ணலை. ஸோ அது பண்ணிட்டு நம்ம அடுத்த வீடியோக்களில் பேட்டரியை பற்றி விரிவாக பார்க்கலாம். விரிவான விமர்சனம் பண்ணும்போது அது ஃபுல்லாக டீட்டெயில் அதில் தரேன். இந்த ஃபோனோட ஹைலைட் வந்து கேமரா. ஸோ டுவல் கேமரா இருக்குது. ஸோ டுவல் கேமராவில் இப்போ சில சாம்பிள்ஸ் காணிக்கிறேன். நல்ல ஒரு டெப்த் ஆஃப் ஃபோக்கஸ் கிடைக்கும். ஒரு DSLR எடுக்கும்போது எப்படி ஒரு டெப்த் ஆஃப் ஃபோக்கஸ் கிடைக்கும், அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு டெப்த் ஆஃப் ஃபோக்கஸ் இந்த ஃபோனில் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இதில் டுவல் கேமரா இருக்குது. பிக்சர் குவாலிட்டி நல்லா இருக்குது. கேமரா ஆப் பார்த்தீங்கன்னா நிறைய மோட் இருக்குது. பார்த்தீங்கன்னா ப்ரோ மோட், பியூட்டி மோட், ப்ரோ மோட் வீடியோ, பியூட்டி வீடியோ, பேனராமா, நைட் ஷாட், டைம் லேப்ஸ். அது மட்டும் இல்லாமல் லைட் பெயிண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. லைட் பெயிண்டிங்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிட்டி நைட்டில் வந்து நீங்கள் சிட்டி ஃபோட்டோஸ் எடுக்கிங்கன்னா கார்லாம் போகும்போது அந்த லைட்ஸ்லாம் நல்ல ஒரு ஸ்ட்ரீக் எஃபெக்ட்லாம் நல்லா கிடைக்கும். ஸோ இது அதில் வந்து நீங்கள் யூஸ்வலாக DSLR-ல எடுக்கணும்னா மேனுவல் கண்ட்ரோலில் வச்சு எடுக்கணும். இதில் வந்து ப்ரீசெட்டாக இருக்கிறதுனால நீங்கள் அதை போட்டுக்கிட்டு ட்ரைபேடில் ஃபோனை வச்சுட்டு அருமையாக ஒரு எஃபெக்ட் எடுக்கலாம். கேமரா குவாலிட்டி டீசன் நல்லா இருக்குது. எஸ்பெஷலி இந்த பொக்கை எஃபெக்ட் நல்லா வருது. ஃப்ரண்ட் கேமரா வந்து செல்ஃபி கேமரா, டீசண்டான ஒரு செல்ஃபி கேமரா. ஸோ இதுதான் இந்த ஃபோனோட ஒரு ஆரம்ப ஃபர்ஸ்ட் லுக்னு சொல்லலாம். இதோட இன்டெப்த் ரிவ்யூ நம்ம அப்புறம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து நல்லா வேலை செய்யுது. அதில் பார்த்தீங்கன்னா ஹார்டர் டிவைசஸில் வந்து யூஸ்வலாக ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இதுலேயும் நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஹார்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரில் வச்சு நீங்கள் செல்ஃபி ஃபோட்டோ டச் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்கமிங் கால் வரும்போது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை டச் பண்ணி நீங்கள் கால் அட்டன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அலாரம் செட் பண்ணிக்கிங்கன்னா அது ஆஃப் பண்ணிருக்கு, நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை டச் பண்ணால் போதும். அது மட்டும் இல்லாமல் ஸ்லைட் ஜெஸ்டர்ஸ் இருக்குது, அதாவது நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை மேலேருந்து கீழே நீங்கள் ஸ்லைட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் பேனல் அக்சஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கேலரியில் இருக்கும்போது ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை லெஃப்ட் அண்ட் ரைட் நீங்கள் மூவ் ஷிஃப்ட் பண்ணும்போது இல்லை ஃபோட்டோஸும் ஷிஃப்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றி ஒரு தனி வீடியோ உங்களுக்கு போட்டு காட்டிவிடுவேன். ஸோ இதில் இந்த ஃபோனை பற்றி நிறைய வீடியோக்கள் அடுத்தடுத்து பார்க்கலாம்.
இந்த போனோட ஃபர்ஸ்ட் லுக் இந்த வீடியோல பார்த்தோம். இந்த போனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, போனோட உங்களோட அபிப்ராயம் என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.